எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். புதுச்சேரியில் நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். 9 வயது குழந்தைய கடத்தி 6 நாட்கள் பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த குழந்தைய சாகடிச்சு டிச்சில் தூக்கி போட்டிருக்கிறானுங்க 6 கஞ்சா போதையில் இருந்த சைக்கோ கொலகாரனுங்க. எப்படியாப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டு 6 நாட்களாக அந்த குடும்பம் கதறி தேடிட்டு இருந்த பொழுதும் கூட இந்த கஞ்சா நாயிங்க அதை பற்றி வாயே துறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏரியாவில் இருந்திருக்கிறானுங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இப்போ பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கையுடைய குழந்தை, தங்கன் கூட சொல்லக்கூடாது, அந்த குழந்தையுடைய விஷயத்தை எல்லாருமே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த வன்புணர்வு பண்ணானுங்க தெரியுமா, அந்த 6 பேர் அவனுங்களும் அந்த பாப்பா அந்த குழந்தையும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. நாம் அந்த சமூகம் சார்ந்த விஷயத்தோட நாம் இதை கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த நாயங்களுக்கு வந்து ஒரு 15 to 17 வயசு இந்த வயசில் இருக்கிற பசங்க ஒரு 9 வயது குழந்தைய கடத்தி நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாலியல் வன்புணர்வு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ஒரு 6 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த சைக்கோக்களை பெத்தெடுத்த வளர்த்தெடுத்த உருவாக்கின அந்த பெற்றோர்களும் பெற்றோர்களை சார்ந்து இருக்கிற உற்ற நண்பர்களும் இவங்கள்லாம் அவனுங்களை எந்த மாதிரியான சூழலில் வளர்த்திங்க, எந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் அந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னே தெரியல. இந்த மாதிரியான சைக்கோக்கள் கஞ்சாவை போட்டுட்டு எதை ஒன்றாலையும் பண்ணலாம், கத்தியை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லலாம், பாலியல் வன்புணர்வு செய்யலாம்ன்ற எண்ணத்தை அவனுங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் விதைச்சது, எந்த அரசியல் தளம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்குது, இல்லை அவனுங்களுக்குள்ளே சினிமாக்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிக்கிறானுங்களா அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்கு மிக பெருசா எழுது. நாம் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா கூட அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வருது, புரியுதுங்களா? ஆனால் அந்த சட்டம் இந்த நாயங்களை போக்சோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஜெயிலில் வைக்கும். அதை பெத்தெடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கூறிங்க பெற்றோர்கள் இருப்பானுங்க தெரியுமா, அவங்க போறா வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிவாங்க, என் பிள்ளை தெரியாமல் பண்ணிடுச்சு, என் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாபாத்தில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுத்து ஜாமீனில் கூட்டு வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் குழந்தைய சீரழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தயாராகுவானுங்க. அப்படியாப்பட்ட சட்டம் தான் இந்தியாவில் இருக்கு. ஆனால் பெண்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சாலோ இல்லை இது போன்ற பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டாலோ இல்லை அவனுங்களை இப்படி ஈடுபட்டு அந்த குழந்தைகளையோ இல்லை பெண்களையோ கொன்றாலோ, அது ஆண் பெண் இருபாலருமே நான் பொதுவாக சொல்கிறேன், இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவனுங்களுக்கு மரண தண்டனை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சட்டமாக இருக்கும், புரியுதுங்களா? இன்னைக்கு வரையும் உலகத்துடைய மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வளங்களை வச்சுட்டு இருக்கிற அரேப் கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட், புரியுதா? ஒருத்தன் கொலை பண்ணாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை, புரியுதுங்களா? நடு ரோட்டில் வச்சு வெட்டுறாங்க, அதுவும் பெண்கள் மேலெல்லாம் கையை வச்சுட்டா அவனுடைய பிற பொறுப்புகளை ஒவ்வொன்றத்தையும் வெட்டி, புரியுதா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வெட்டி கொள்றாங்க. அதுதான் சட்டம், அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவனுங்க எந்த ஒரு மனிதமும் இல்லாம இது போன்ற சிறு பிள்ளைகளை கூட பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்னு எடுத்துட்டு போய் சாக்காடுல போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரியறானுங்க அப்படின்னா இப்படியாப்பட்ட சைக்கோ மனநிலையில இருக்கிற இந்த தற்குறிகளையும் இந்த மன நோயாளிகளையும் இந்த கஞ்சா குடிக்கைகளையும் உயிரட விட்டா இந்த நாட்டுக்கும் இல்ல சுற்றத்தாருக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் சொல்லுங்க. கஞ்சாவை போட்டா அக்கா தங்கச்சி தெரியாதா, கஞ்சாவை போட்டா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தெரியாதா, சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பிறப்பிறப்பு அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிட்டு ஆடுதாடா, உங்களுக்கு எல்லாம் கஞ்சாவை போட்டா சொல்லுங்க பார்க்கலாம். 9 வயசு குழந்தைடா அது, அதுக்கு என்னடா தெரியும், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கூட அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதரா? எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களா உருவாகிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை கத்துட்டு இருக்கீங்க. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா, சினிமா. சினிமாவில் இருப்பானுங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் உடைச்சி வா, இதையெல்லாம் பண்ணிட்டு வா, கஞ்சா குடிச்சா என்ன, தண்ணி அடிச்சா என்ன, என்னுடைய இஷ்டம், என்னுடைய பாதை அப்படின்னு சினிமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்களை
புகுத்தி புகுத்தி இது போன்ற தற்குறிங்க போறான். இப்படி உருவாகி பாலியல் தொந்தரவுல வந்து ஈடுபட்டு குழந்தைக்கும் பெண்ணுக்கும் யாருக்குமே வித்தியாசம் தெரியாம, அக்கா தங்கச்சிகளுக்கு வித்தியாசம் தெரியாம இப்படி வந்து குத்தி போட்டுட்டு கொண்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், விழுப்புரத்தில் நவீனா இப்படிதான் வந்து கொல்லப்பட்டா. தங்கை திலகவதி வந்து விழுப்புரத்தில் விருதாச்சலம் பக்கம் வந்து இப்படிதான் கொல்லப்பட்டா. இப்படி ஏகப்பட்ட வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து அந்த கூட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கு, புரியுதுங்களா? கஞ்சா கூட்டம். இவனுங்களுக்கெல்லாம் கஞ்சா எங்கிருந்து கிடைக்குதுன்னே தெரியல, அவ்வளவு நேர்த்தியா கிடைக்கும் போலகுது. இந்த தற்குறிங்கள்லாம் எந்திரா உலகத்துல நீங்களாம் வாழ்றீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், குழந்தடாது சொல்லு பார்க்கலாம், நீங்க கடத்திட்டோ பக்கத்து விட்டு குழந்தடாது. அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆசையா கூப்பிட்டு என்ன கொடுத்து என்ன மாதிரியான விஷயம் பண்ணி, வெறும் 17 வயசுக்குள்ள இருக்கிற இந்த தற்குறிங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து எழுந்துட்டு ஆடுதடா. சொல்லுங்க பார்க்கலாம், கஞ்சாவை போட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆடுமா சொல்லுங்க? இந்த நாயங்களை எல்லாம் பாரபட்சமே பார்க்காம, பாரபட்சமே பார்க்கக்கூடாது, ஈவ இறக்கமே பார்க்கக்கூடாது, புரியுதுங்களா? ஈவ இறக்கமே பார்க்காம மரண தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், ஈவ இறக்கமே பார்க்கக்கூடாது. ஆனா அப்படி சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நாய்களையும் காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நாய்கள் வரும், புரியுதுங்களா? ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த நாய்களை காப்பாத்துறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொரு படி மேல சொல்லணும்னா, சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு சமூகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான விடுதலையை பேசிக்கிட்டு இருக்கிற தற்குறிங்க பல யூடியூப் சேனல்களும் பல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜுகளும் எக்ஸ் வலைதள பேஜுகளும் ஒருத்தங்கூட ஒரே ஒரு நாய் கூட இந்த பாப்பாவுடைய விஷயத்தை பத்தி பதிவு பண்ணல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பார்த்தாதான் தெரியுது, அந்த தரப்புல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் விடுதலை சாதி ஒழிப்பு அப்படின்னு பேசிட்டு திரியறானுங்களே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்றதுனால வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயகம் புறம் பேசல, எதை எதையோ பேசிட்டு இருக்கிறானுங்க. எப்படி எதை எதையோ பேசிட்டு இருக்கிறானுங்க? இங்க நடந்த நமக்கு கண் முன்னாடி வந்து நடந்திருக்கிற புதுச்சேரியில ஒரு 9 வயசு குழந்தை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்கா. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து துடிச்சிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அந்த நாயகளை பத்தி ஒரு ட்வீட், ஒரு பதிவு, ஒரு வீடியோ போடல இந்த தற்குறிங்கள்லாம். சொல்லுங்க, இந்த நாயங்க தான் நம்மளை பார்த்து சாதிய வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. சாதிய வெறியரா இருக்கிற நம்மளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய தவறுன்னு தெரியுது. சமத்துவம் பேசுற இந்த தற்குறிகளுக்கு தெரியல, கண்டன பதிவு கூட வந்து போறதுக்கு யோசிக்கிறானுங்க. அப்போ இவனுங்க அந்த குழந்தை இறந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தை அதை செஞ்சவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய சமூகமா இருக்கிறதுனால வெளியில பேசிடக்கூடாது. எப்படி தப்பே நடந்தா கூட இவன் ஜாதியில எவனா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அதை பேசிடக்கூடாது அப்படின்ற மனநிலை இருக்கு பாருங்க. இந்த மனநிலையோட தான் வன்னியர்கள் எல்லாம் பார்த்து வந்து சாதியை வெறியனுங்க அப்படின்னு கம்பி கட்டிக்கிட்டோம், எங்களை பார்த்து வந்து திட்டிக்கிட்டு தெரிவானுங்க. நம்மளுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. இவனுங்களெல்லாம் இதே நாயகி தான் பொள்ளாச்சியில வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ஒரு நடந்த விஷயத்தை வச்சு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை இன்னைக்கு வரையும் தாக்கிட்டு இருக்கிறானுங்க. சொல்லுங்க பாக்கலாம், அதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான், நாம ரெண்டுமே வந்து சரின்னு சொல்லல. நீங்க அங்க தாக்கும் போது இவ்வளவு பெரிய விஷயம், அங்கேயாவது வந்து வயசு பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பாலியல் தொந்தரவு பண்ணி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு அந்த நாயங்கள்லாம் ஒரு நாளைக்கு வந்து குட்டி சேரதான் போக போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வெறும் 9 வயது குழந்தை, ஒரு சிறுமி, அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னா இவனுங்களை நீங்க சாதியை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டன பதிவும் பண்ணாம நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன சமத்துவ போராளிங்க, நீங்க என்ன என்ன சாதி ஒழிப்பு போராளிங்க, நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாதியை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு என்ன விதைச்சிட போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயில வர பொய் மட்டும்தான், பொய்யை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு தெரியறானுங்க, அவ்வளவுதான், அவ்வளவு கேவலமா இருக்கு. சொல்லுங்க பாக்கலாம், இந்தியா முழுக்க வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவோட விஷயம் இங்க வைரல் ஆயிட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு போய் படிச்சு பார்த்தா அவ்வளவு வருத்தமா இருக்குங்க. என்னப்பா 9 வயசு குழந்தைங்க, நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை பாதுகாப்பா வளங்க, பெண்கள் இப்படி எல்லாம் வளரணும் அப்படின்னு நாம எதனா பேசணும் அப்படின்னா செய்ய உடனே தற்குறிங்க ஜாதி ஒழிப்பு பேசுற நாயகி புறம் வந்துருவானுங்க. வந்துட்டானுங்கப்பா பிற்போக்குவாதிகள், சாதிய வெறியர்கள் அப்படி வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துவானுங்க. இதே நாயங்க இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அவனுக்கு சமூகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா வாயவே திறக்கறது இல்லை.
யோகியனுங்க இவனுங்கெல்லாம், புரியுதா இல்லையா? யோகியனுங்க. அதே விஷயம் மாற்று ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு நாயிங்க இப்ப பண்ணிருக்கானுங்க தெரியுமா, இந்த மாதிரி நாயிங்க. அந்த நாயிங்களை போல எல்லா சமூகத்தில் இருக்க ஏதோ ஒரு நாயிங்க பண்ணிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா எழுதி திரிவானுங்க, கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரிவானுங்க. ஆனா இந்த நாயிங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயே திறக்கல, அந்த பெற்றோர்கள் கதறாங்க. அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அரேபிய தேசத்தில் கொடுக்குற மாதிரி நடுரோட்டில் நிற்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், அதுவும் எங்க கையில் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதை நம்ம வரவேற்றே தீரணும். என்னங்க 9 வயசு குழந்தை நினைச்சு பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் துடிக்குது. கஞ்சா போதையில் அந்த நாயிங்க கஞ்சாவை போட்டுக்கிட்டு ஸ்கூல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10-12 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கஞ்சா போதை கேட்குது. உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீங்க என்னடா வாழ போறீங்க, நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு என்னடா வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க போறீங்க, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தேவை இருக்குது அவங்களுக்கெல்லாம் கஞ்சா போதை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சு சாகடிச்சு வந்து பார்த்தா டிச்சில் போட்டிருக்கீங்கடா, உங்களுக்கு கஞ்சா கொடுத்த போதை இதுதான். சொல்லு பார்க்கலாம், நீ நைஸா சொல்லிடுவேன் கஞ்சா போதையில் எதுவுமே தெரியல உங்களெல்லாம் அப்படி சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம், புரியுதுங்களா? உன்ன மாதிரி இருக்கிற தற்குறிங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்றதுக்கே தகுதி கிடையாது, நீங்களாம் மனுஷனுங்களே கிடையாது. இந்த மனித தன்மையற்ற செயலை செஞ்சிருக்கிற இந்த தற்குறிகளை, இந்த கஞ்சா குடிக்கைகளை கண்டிப்பாக சட்டத்தின் மூலமாக தூக்கு தண்டனை ஏற்றணும். மரண தண்டனை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தீர்வு. இது தீர்வு ஆனால் மட்டும்தான் இந்தியா முழுக்க இப்படியாப்பட்ட குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும், புரியுதுங்களா? கண்டிப்பாக சட்டத்தை மாற்றியே தீரணும். என்ன பண்ணுறது, ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற துடித்தாலும் இந்த பிற்போக்கவாதிகள் அப்படி நம்மளை திட்டிக்கிட்டு, இந்த சைக்கோங்க இருக்கிறானுங்க தெரியுமா, ஜாதியை கடந்து நாங்களாம் யோசிக்கிறோம், இந்த சைக்கோங்க இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னா சட்டத்தை மாற்றக்கூடாது, இது ஆதிக்க சாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பாட்டுகளும் அப்படின்னு கம்பி காட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. சொல்லுங்க பார்க்கல, இவனுங்களுக்கெல்லாம் இது போன்ற குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் இவனுக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, புரியுதா? ஒரு 10 நாள் பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பானு இவனுங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கு. சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த ட்ரோல் பண்ணிட்டு எல்லா ஜாதியை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்திருக்கிற ஒரே நாய் கூட இதை பற்றி போஸ்ட் கூட போடலை, இதை பற்றி போஸ்ட் கூட போடலை. ஏன்னா சம்பவம் பண்ணதும் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமூகம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. என்னடா உங்களுக்கெல்லாம் ஜாதி வெறி, சொல்லு பார்க்கலாம், நீங்கள்லாம் தான் எங்களை பார்த்து ஜாதி வெறின்றீங்க, எங்களுக்கு துடிக்குதுடா அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்தது, சொல்லுங்க பார்க்கலாம், எங்களுக்கு துடிக்குது உங்களுக்கெல்லாம் துடிக்கலையா? அப்பா அந்த அக்யூஸ்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற வேலையில் தான் இருக்கிறீங்க. எது எதுக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ அது எதுக்குத்தான் சட்டத்தில் மன்னிப்பு கொடுக்கணும். இது போன்ற இந்த தற்குறிகள், இந்த கஞ்சா குடிக்குகள், இப்படியாப்பட்ட சைக்கோத்தனமான விஷயங்களில் ஈடுபட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்து இப்படியாப்பட்டு குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொள்ற பெண்களையும் யாரை பண்ணாலும் சரி, இவனங்களை எல்லாம் பாரபட்சமே பார்க்காம சட்டத்தின் மூலமாக மரண தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொல்லணும், புரியுதா? அந்த குழந்தைங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க துடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயங்க சாவடிச்சானுங்களோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும், புரியுதா? அந்த குழந்தை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்த்தாவே மனசெல்லாம் பதறுது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி கூட பார்க்க முடியும். அவங்களாம் என்ன மிருகத்தனமான குணம் சொல்லுங்க பார்க்கலாம், யோசிச்சு பார்த்தாவே கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடுங்குதுங்க, கேவலமாக இருக்கு. இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை கடந்து காதலிக்கணும், சாதியை ஒழிக்கணும், மயிரை புடுங்கணும், அதை புடுங்கணும், இதை புடுங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மேடைகள் போட்டு வந்து புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பெனாத்திட்டு திரிவானுங்க. அவ்வளோ கோபம் வருது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேச வேண்டிய சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கும். மிகப்பெரிய வருத்தங்க, புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்குற வன்னியர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காணொலியை பல மக்களுக்கு பகிர செய்யுங்க, விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு போய் சேருங்க. எல்லாருமே இந்த காலகட்டத்தில் இது போன்ற கஞ்சா குடிக்கிட்டிருந்து நம் வீட்டு பெண் பிள்ளைகளையோ இல்லை குழந்தைகளையோ இன்னும் சொன்னோம்னா கை குழந்தைய கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டிய சூழலில் தான் இன்னைக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சூழல் போயிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே விழிப்போடு இருங்க. பக்கத்து வீட்டு பையன், இந்த வீட்டு பையன், அந்த வீட்டு பையன், அவன் இவன் எவங்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சவகாசம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து வழங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிக்கைகளாக மாறிட்டுருக்கு, மாற்றிட்டுருக்கு. இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நாடகம்
மிகப்பெரிய விஷயத்தை பண்ணி ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிச்சிட்டு இருக்கிறானுங்க எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? கஞ்சாலாம் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம பேசுனா பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டன பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க, உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.